வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகளை பார்த்தோமே, ஆனால் ஒரு கன்சிகூட்டிவாக 5 வாரங்களாக ஒரு கரடியின் பீடியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது என்று சொல்லலாம். மேலும் அதாவது இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம், 19,300 அதற்கு கீழே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 19,266 முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மெயினாக துறைகளை பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஆயில் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் தான் மார்க்கெட்டை வந்து பிடிச்சி இறக்கின துறைகள் அண்ட் முக்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் லார்ஜ் கேப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறது, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது என்றும் பார்க்கலாம். மேலும் ஃபாரினெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட 7.2 பில்லியன் குறைந்துள்ளது. ஸோ அது குறைந்து 594.80 பில்லியனாக உள்ளது, குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா, தென் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், இவையெல்லாம் பிரைவேட் பேங்க்ஸ், இவையெல்லாம் ஒரு மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது. மேலும் இவியில் வந்து பார்த்தோன்னா, சம் கைண்ட் ஆஃப் டாக்ஸஸ் புது டாக்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆட்டோமொபைலில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ வந்து போன வாரம் 4,895 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 8,496 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். ஸோ அதனால் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டில் பார்க்கும் பொழுது எஃப்ஐஐ வந்து செல்லிங்கில் இருப்பதை நம்ம வந்து நோட் பண்ண வேண்டும். மேலும் சைனாவுடைய ஸ்பில் ஓவர்னால கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அந்த ஏஷியாவுடைய டார்கெட்டையே இப்போ குறைச்சிருக்காங்க. அந்த மேலும் அந்த சைனாவுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்து அமௌண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9 ட்ரில்லியன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை குறிக்கொண்டுள்ளார்கள். நாளை தினம் அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும் என்று பார்க்கலாம். மேலும் ஜியோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 26,000 கோடி ஆஃப்டர் லிஸ்டிங் வந்து லாஸ் ஆகிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், செகண்ட் குவார்டருடைய கார்பரேட்டுடைய குரோத் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்ற விஷயத்தையும் கூறியுள்ளார்கள். நாம் இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும், டிரேடர்கள் வந்து எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா ஆகஸ்டினுடைய எக்ஸ்பைரி வீக்கு, மேலும் டொமஸ்டிக் ஜிடிபி, ரிலையன்ஸ் ஏஜிஎம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபோக்கஸ் அடுத்த வாரத்துக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க, ஜிடிபி டேட்டா, ஹோம் சேல்ஸ் மற்றும் யூஎஸ்னுடைய ஃபோக்கஸில் இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணிகள். அதை தவிர ஜெர்மனில் வந்து சிபிஐ டேட்டாவும் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூஎஸ்னுடைய ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருனாக்க, ஒரு ஹாக்கிஷ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆன்யுவல் கான்ஃபரன்ஸில் தான், ஜாக்சன் ஹோல் ஆன்யுவல் கான்ஃபரன்ஸில். ஸோ அதுபடி பார்த்தோம்னா, ஸோ ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரக்கூடிய மாதங்களில் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய கவலைக்கிடமான விஷயம் வந்து இந்த ரெயின்ஃபால் குளோபலாகவே குறைஞ்சிருக்கு. மேலும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்க, இந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தோன்னா அந்த ஏக்கரேஜில் வந்து எக்கச்சக்கமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் ரெயின்ஃபால் டெஃபிசிட்டே 40% குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இன்புட்டில் வந்து நிறைய கவனம் செலுத்த வேண்டும் என்று நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. வி ஹவ் டு சி ஹவ் இதை வந்து எப்படி எடுத்துக்கிற போகிறாங்க, எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். அதுபோல் பிரென் க்ரூடு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நல்லாவே விழுந்திருக்கு. கடந்த 2-3 நாட்களாக விஜிடபிள் ப்ரைஸ் வந்து குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஒரு பிளெஸிங் அண்ட் டெஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் சைன் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லலாம். அதுமாரி நம்மளது டிஃபென்ஸ் செக்டர் பார்த்தோம்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கு ஆஃப்டர் திஸ் சந்திராயன் விக்ட்ரி. அதுபோல் பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்க பெட்டராக இருக்குது. காரணம் குட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். மேலும் ஸ்பேஸ் செக்டார்லேயும் அந்த கம்பெனிஸ்லாம் ஒரு லாங் டேர்ம் பைக்கு ஸ்பெசிஃபிக் பிக் மார்க்கெட்டில் வந்திருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து
50-day exponential moving average-னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அது கீழே ஒரு 120 புள்ளிகள் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேமாரி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டெய்லியில் வந்து இந்த ஸ்மால் பாடிடு கேண்டிலான டெய்லி ஃப்ரேம், அதேமாரி வீக்லி ஃப்ரேம்லையும் பார்த்தோம்னாக்க இட்ஸ் அ பேரிஷ் கேண்டில், ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால 19,350 பிலோ சந்தேகங்கள் முடிவெடுக்கிறதுனால போன வாரமே சொல்லியிருக்கோம் அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வீக்னஸ் பர்சஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து பார்க்கும் பொழுது 19,100 to 19,000 அந்த லெவல் வரலையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஹடல்ஸ்னு பார்த்தோம்னாக்க 19,350 மற்றும் 19,444. மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பெட்டராக முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் சில ஏரியாவில் வந்து மொமெண்டம் வந்திருப்பதுனால அதை வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் மார்க்கெட்டில் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும், பட் வாலட்டைல் வீக்காக தான் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இட்ஸ் எ கிளியர் வியூ, 44,200 மேலே போச்சுனாக்க ஒரு 500-750 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. 44,200 கீழே விழுந்ததுன்னு வச்சுங்களேன், அதுவும் 44,000 தாக்கு பிடிக்க முடியும்னா 43,750. ஸோ கீழேயும் ஒரு 500 பாயிண்ட்டு, மேலே ஒரு 500 பாயிண்ட்டு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் வாலட்டிலிட்டி அடுத்த 2 நாட்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் நம்மளது சந்தையில் வந்து ஒரு வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.